நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்தன். பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட உறவினர்களுக்கும் வணக்கம், நன்றிகள். இப்போ இதில் தீர்ப்பு என்ன சொல்கிறது அப்படின்னா, அனுபவங்கிறதுல 8 பேர், படிப்புங்கிறதுல 6 பேர். இப்போ ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி தோன்றிச்சு அப்படின்னா, குண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குறவர் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லுவோம். குண்டவர் அப்படிங்கிறது அவங்க பேர், அது மருவி குறவர்னு ஆயிட்டு. அவங்க வந்து இந்த கை பார்த்து சொல்லுவாங்க. இந்த ஜோதிடத்தில் அகத்தியர் மாமுனி மெத்தட், கைரேகையை பார்த்து ஒரு கோல் வச்சு சொல்லுவாங்க. இன்னும் திருச்செந்தூர் கோயில்கள்லாம் அவங்க இருக்காங்க, அவங்களும் சரியாக தான் சொல்கிறாங்க, தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நாமளும் சில சமயங்களில் கேட்டிருக்கோம், சரியாக தான் சொல்லுவாங்க. உனக்கு ஒரு ஏதோ ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க, கரெக்டாக தான் இருக்கும் கைரேகை பார்த்து. இப்போ ரெண்டாவது, இந்த சகுனம் நிமித்தம் இப்படி பார்த்து சொல்லுவாங்க, இந்த ஒரு பூ போட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கிளியை வச்சு சொல்கிறது இப்படி இருந்தது. இப்போ படிக்காதவங்க அந்த கிளியை வச்சு, அந்த ஒரு அட்டையை வச்சு அதை படத்தை பார்த்து, உனக்கு நாகப்பாம்பு வந்திருக்கு, உனக்கு வந்து மதுரை மீனாட்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்காத சமயம் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஜோதிடம் படித்தவர்கள், வள்ளுவர் அப்படின்னு ஒரு இனம், அவங்க வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் தனித்தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க சில லாங்குவேஜ்களை யூஸ் பண்ணாங்க. இந்த துருவ கணிதங்களெல்லாம் அவங்க தான் யூஸ் பண்ணுறதா நினைக்கிறேன். ஜாதகம் எழுதி கொடுப்பாங்க, ஒவ்வொரு வீடாக வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒரு ஊருக்கு ஒரு நாள் அப்படின்னு வருவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது சொல்லி விட்டால் வருவாங்க. அந்த மாதிரி மெத்தடில் ஒரு 2-3 ஊருக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. அதாவது ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஆள் தான் இருப்பாங்க, ஒரு 10-18 பட்டிக்கும் ஒரு ஆள். அதுக்கு அடுத்த ஜோதிடத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறது, 1960களில் இந்த ஜோதிடத்தை வந்து பாலுங்கிறவர், அதாவது திருமுல்லை வாயிலில் வசித்த பாலு, ஜோதிட ஐயா பாலுங்கிறவர் ஒரு புஸ்தகம் நடத்தினார், ஜோதிட இதழ். அதில் அவர் ஜோதிட சீக்ரெட் எல்லாம் வெளியில் விடுறாருன்னு சொல்லி அவருக்கு மேலே ஏகப்பட்ட பிரச்சனை அந்த சிச்சுவேஷனில். சிஜி ராஜன்கிறவர், ஜிசி ராஜனா சிஜி ராஜனாங்கிறது எனக்குமே சரியாக தெரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தை திருக்கணிதமாக மாற்றினார். அவர் சப் கலெக்டராக இருந்தார், சென்னையில் ஏதோ ஒரு ஆட்சியராக இருந்திருக்கார், ஜட்ஜாகவும் இருந்திருக்கார். அவர் ஒரு கருத்துக்களை போட்டு ஒரு ஜோதிடம் எழுதியிருக்காரு. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த பாலு ஐயா எழுதின பிறகு அப்போ திருக்கணிதம் வந்திருக்கு, வாக்கிய பஞ்சாங்கம் வந்திருக்கு, ஜோதிட இதழ்கள் வர ஆரம்பிச்சுது. இதழ்கள் வர ஆரம்பிக்கவும் ஜோதிட பட்டய படிப்புகள் வந்திருக்கு. அப்புறம் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வகுப்புகள் ஆரம்பிக்க ஒரு சில குறிப்பிட்ட இனத்தவரே பார்த்துட்டு இருந்த ஜோதிடம் பெரிய லெவலில் விரிவடைய ஆரம்பிச்சுது. இப்போ சிறிய கோயில் பூசாரிகள், இப்போ ஜோதிட ஆர்வலர்கள், நமக்கு ஆர்வம் இருந்தாலும் கற்றுக்க முடியாது. இப்போ ஆர்வம் இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கிற வாய்ப்புகளை இந்த புதிய கல்வி முறைகள் புகுத்திச்சு. என்னை கேட்டால் ஈரோட்டில் முதல்ல 2 வகுப்புகள் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2012-13களில் தான் ஜோதிடம் கட்டேன், வகுப்புகளில் போய். அப்போ வந்து 2020 ஈரோட்டில் மட்டும் ஒரு 6-7 வகுப்புகள் இருக்கிறதாக ஒரு கேள்வி. ஐங்கரன் அப்படிங்கிற நிறுவனம் ஜோதிட எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்டத்திலையும் ஒரு கிளையை திறந்திருக்கு. பாராட்டப்பக்க விஷயம். இப்போ ஜோதிடம் ஒரு 10-18 ஒரு ஆள் இருந்தார், இப்போ ஒரு ஊருக்கு ஒரு 4 ஜோதிடர் இருக்கார், இருக்கலாம். இப்போ வரிசையாக 4 டீ கடை இருக்கும் பஸ் ஸ்டாண்டில், 4 டீ கடைக்கு வியாபாரம் ஆகும், எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, அதுக்கு நிறைய ஜோதிடர்கள் இருக்கலாம், ஊர் மாறலாம், ஜோதிடர்களாக மாறலாம், அதில் எந்த தவறும் இல்லை. இன்னொன்று, இந்த ஜோதிடம் பார்த்தா அவன் கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை.
ஜோதிடம் பார்த்து பொய் சொல்லி ஏமாற்றி பிழைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இது. பரிகாரம் பண்ணலாமா? இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் பரிகாரம். பரிகாரம் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு கேட்டோம்னா, பரிகாரத்துக்கு உட்பட்ட ஜாதகத்துக்கு பரிகாரம் சொல்லலாம், பரிகாரத்துக்கு உட்படாத ஜாதகத்துக்கு நம்ம பரிகாரம் சொல்ல தேவையில்லை. பின்ன பரிகாரத்துக்கு உட்பட்ட பரிகாரம் பண்ணோன்னே எல்லாமே நடக்குதா அப்படின்னா, சிலருடைய இதில் அமைப்பில் நடக்கும், சிலருடைய அமைப்பில் நடக்கிறது இல்லை. இப்போ ஒரு பொருத்தம் பார்க்குறோம், நான் ஏகப்பட்ட பொருத்தம் பார்த்துருக்கேன். ஆனால் ரெண்டு பொருத்தம் பார்த்ததில் ரெண்டு பேருக்கு குழந்தை தாமதமாயிட்டு. ஒருத்தர் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் உள்ள ஒரு டீ கிடக்கிறார், ஒருத்தர் அகமதாபாத்லேருந்து என்னை ஜாதகம் கேட்டவர். ரெண்டு பேரும் என்ன கூப்பிட்டு நைட்டு ஒரு 7 மணிக்கு கூடுவார் அகமதாபாத்லேருந்து ஒருத்தர், ஐயா ஜாதக பொருத்தம் கரெக்டாக தான் பார்த்தீங்களா அப்படிம்பாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷனிலே நம்ம எதிர்கொள்ளணும். ஜோதிடருக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு அவசியம், படிப்பு இருந்தால் தான் ஒரு பாயிண்டை சொல்ல முடியும், ஜோதிடம் சொல்கிற ஆர்வம் இருக்கும், மேலும் மேலும் நிறைய கருத்துக்களை படிக்கிறதுலேயே ஒரு சிறப்பு இருக்குது. ஜோதிடத்தில் 4-5 மெத்தட் இப்போ ஒரே ஆள் 4 தடவை வர்றாரு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் ஒரே மாதிரி பலன் சொல்ல முடியாது. ஒரு ஐயா குறிப்பிட்டது போல் பழக பழக பாலும் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி தினமும் ஜாதகம் கேட்குறவங்க இருக்காங்க, வாரம் வாரம் கேட்குறது இருக்குது, மாதம் மாதம் கேட்குறவங்க இருக்கான், வருஷத்துக்கு ஒரு தடவை கேட்குறவருக்கா, பிரச்சனையை வரும்போது கேட்குற ஆள் இருக்கு. இப்போ அடிக்கடி கேட்குற ஆளுக்கு ஒரே மாதிரி நம்ம பலன் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா சரியாக வராது. அப்போ நம்ம நிறைய மெத்தேடுகளை படிச்சிருக்கணும். இப்போ எண்கடிதம், சந்திரநாடி, இந்த கேபி சிஸ்டம், மீனாட்சி நந்தி நாடி, பிருகு நந்தி நாடி, இதெல்லாம் படிக்கலாம். படித்து ஒரு அனுபவத்தில் சொல்லலாம், ஒரே மாதிரி நவாம்சத்தில் வச்சு பலன் சொல்லலாம். இந்த மாதிரி சொன்னால் ஒரு சிறப்பாக இருக்கும். அதனால் படிப்பு தேவை தான். ஆனால் உண்மையிலே என்ன விஷயம்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு வகுப்புக்கு ஒரு 10 பேர் ஜோதிடம் படிக்காங்க, 6 வகுப்பு நடக்குனா 60 பேர் 6 மாதத்தில் ஜோதிடம் கற்கிறாங்க. வருஷத்துக்கு 120 பேர் ஜோதிடம் கற்றுக்கிறாங்க ஒரு ஊரில் மட்டும். இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ புஸ்தக வழியாக, அப்படி இப்போ இன்டர்நெட் வழியாக ஒரு 10,000 பேர் தமிழ்நாடு தமிழ் படிக்கிறவங்க ஜோதிடம் கற்றுக்கிறாங்க. இந்த 10,000 பேர் ஜோதிடம் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இது வருத்தத்துக்குரிய விஷயம். இப்போ முத்துராஜா சொன்ன மாதிரி 47 பேராக இருந்தோம், 20 ஆனால் 25 ஆகி 7 ஆகி நிற்குது. இந்த 7ல் யாராவது ஜோதிடம் பார்க்காங்கன்னா ஒன்முத்துராஜா ஐயா மட்டும்தான் ஏதோ அதில் உருட்டிகிட்டு இருக்கார், டச்சில் இருக்கார். 6 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல. அப்போ இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 47ல் 1 அப்படின்னா 2% தான். அந்த 2 பேரும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜோதிடம் சொல்லி அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி சொல்கிறவங்க தான். இப்போ படிக்கிறவங்க எல்லாருமே ஜோதிடர் ஆகிறாங்களான்னு கேட்டோம்னா இல்லை, 98% ஜோதிடர் ஆகிறதில்ல, 2% தான் ஜோதிடர் ஆகிறாங்க. அந்த 2% ஆளுங்க ஆகிறதுக்கு காரணம் அவங்க ஜோதிடம் சொல்லக்கூடிய அனுபவமே ஒரு மனிதனை ஜோதிடர் ஆக்குகிறது. இப்போ ஒருத்தர் பலன் வருது, எப்படி வருதுன்னா அதுக்கு முன்னால் நம்ம ஒரு 10 பேர் பார்த்துட்டு போயிருப்பாங்க. நான் ஒரு டைமு ஒரு அம்மா வந்தாங்க, ரேவதி நட்சத்திரம்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி உன் வீட்டில் வந்து ராமர் சிலையும் அனுமன் சிலையும் இருக்குதான்னு கேட்டேன். அந்த அம்மா என்னுடைய காலில் விழுந்துட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு நான் எந்த புஸ்தகத்துலேயும் இதை படிக்கலை. நான் அப்போ எப்படி நான் இதை சொன்னேன்னு சொல்லி ஒரு 10 நாளாக யோசித்து பார்த்தேன். அவங்க ஈரோட்டில் ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ரேவதி நட்சத்திரம் நான் ராமர் சிலையும் அனுமன் சிலையும் வச்சுருக்கோம்னு ஒரு 3 வருஷம் முன்னாலே என்கிட்ட சொல்லியிருந்தது. என்னுடைய மன அடுக்குகளில் 15 பேருக்கு அதை இந்த அம்மாவை பார்க்கும்போது எனக்கு அது யார் சொன்னாங்கன்னு தெரியாமல் அது ஞாபகம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன்.
அது வந்து சரியாக இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது ஜோதிடம் நமக்கு படித்தாலும் அந்த ஒரு படித்த அனைத்துமே மக்களை ஆச்சரியப்படுவதில்லை. இந்த பாயிண்ட்கள் வந்து இது தற்பெருமைக்காண்டி சொல்லலை, இதே போல தான் ஜோதிடர்களுக்கு பல அனுபவம் இருக்கும். இதே போல் அனுபவமே படிப்பு ஒருத்தரை ஜோதிடராக்கும், அனுபவமே ஒரு மனிதனை ஜோதிடர் வேலையிலே தக்க வைக்கும். அதனால் அனுபவமே சிறப்பு, படிப்பும் தேவை. படிப்பை விட படித்த அனைவரும் ஆகிறது இல்லாதனால அனுபவம் தான் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஜோதிட பெருந்தைகளுக்கும் வணக்கங்கள்.